நீங்க யார் தெரியுமா அதெல்லாம் பண்ண சரா சரா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா சின்ன பசங்களா எல்லாம் நினைச்சிட்டேன். காத்திருந்த காதலுக்கு சொல்லடி இந்த வழி, உன் காதல் இந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் புள்ளி, நீ இன்று என் வாழ்க்கையில் இல்லை கேட்டி வழி. Do good things, be good. அப்பா அம்மா நல்லா பாத்துக்கங்க. நல்ல பசங்களா நீங்க பேர் எடுக்கும் பொழுதுதான் அது எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ 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 ஃபார் தேங்க்யூ ஃபார் த அப்ளாஸ். எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா? ஓகே தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் என்னுடைய ஹிப்ஹாப் தமிழா கேரளா ஃபேன்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஆர்கனைசிங் தி ஷோ. இந்த படம் வந்து நாங்கள் பொதுவாக என் படங்கள் மலையாளம் கேரளாவில் ரிலீஸ் ஆகும், பட் இந்த படம் வந்து நிறைய மலையாள படங்கள் இருந்தனால ஃப்ரீயாக விட்டுட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கல கேரளாவில் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும், எங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க ஃபேன்ஸுங்கிறது எனக்கு தெரியல. அண்டு இதை பசங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் புரிஞ்சுது. ஸோ அதுக்காகவே சரி ஒரு ஷோ நீங்கள் நான் போட்டு கண்டிப்பாக அங்கே வரேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணேன். இந்த பசங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். எங்களால் எல்லாரும் ஃபேன்ஸையும் கூப்பிட்டு இந்த டைம் பண்ண முடியல, பட் கண்டிப்பாக அடுத்த படம் நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக கேரளாவில் ரிலீஸ் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுவோம். அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் எல்லாரையும் வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஃபங்க்ஷன் வச்சு அங்கே எல்லா ஃபேன்ஸையும் நான் பார்த்துருவேன். இங்கே என்னால் ஃபேன் கிளப்பில் இருக்கிற கோர் மெம்பர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலியை மட்டும்தான் எங்களால் இன்வைட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வந்து இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரீனிங் தான் ஏற்பாடு பண்ணோம். ஸோ ஒரு 200-300 பீப்புள் தான் எங்களால் இன்வைட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் 100% இது பெருசாக பண்ணுவோம். திஸ் டைம் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக. இது என்னதான் ஃபேன்ஸ் கிளப்போட ஒரு ஷோவாக இருந்தாலும் ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணதாக இருந்தாலும் இந்த ஃபேன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷலாக நான் ஒரு ஸ்பெஷலாக வந்து இது பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எங்கள் படத்தோட டைரக்டரை இன்வைட் பண்ணேன். ஸோ அவரும் நமக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ கார்த்திக். அண்ட் எனக்கே ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் என்னென்னா, அனிகா கேரளாவில் ஒரு பெரிய ஸ்டார் தான் அனிகா அப்படின்னாலும். ஸோ வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து அனிகாவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அனிகா வரீங்களா ஷோக்கு அப்படின்னு கூப்பிட்டோம். அனிகா இமீடியட்லி நோ இது டக்குன்னு கிளம்பி உடனே வந்துட்டாங்க. ஸோ அனிகா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ். இது உங்கள் ஊர், பட் என் ஊரும் தான், எங்கள் ஊரும் தான். ஸோ இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ நான் என் ஊருன்னு சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், பேரண்ட்ஸும் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஃபேன் கிளப் என்னடா அது அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். இந்த பசங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் நான் வந்து எப்பவுமே இந்த ஃபேன் கிளப் இதெல்லாம் வேணாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க படிங்க. ஏன்னா நானே அதான் சொல்லுவேன் பசங்க கிட்ட, நானே படிச்சுட்டு தாண்டா இருக்கேன் சினிமாலாம் நடித்தாலும். நான் இப்போதான் ரீசெண்டாக டாக்டரேட்டு வாங்கினேன் PhD பண்ணி. ஸோ அதனால் பசங்கக்கிட்ட எப்போவுமே அதுதான் ப்ரொபகேட் பண்ணுவேன், படிங்கடா படிங்கடான்னு. ஸோ பசங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் படிக்கிறோம், அதே சமயம் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இது, எங்களை நீங்கள் தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸாக பண்ணிட்டே இருக்காங்க. அண்டு இங்கே இது ஏன் நான் சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் இருக்கிறனால. ஸோ என் ஃபேன்ஸ் சூப்பர் ஹாப்பி, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க என்ஜாய் பண்ணுறீங்க என்ஜாய் பண்ணுங்க. பட் அதே சமயம் நல்லா படிங்க, ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா வேலை செய்யுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கீங்களோ லைஃப்பில் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆல்வேஸ் டூ குட் திங்ஸ், பி குட். அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குங்க. நல்ல பசங்களாக நீங்கள் பேர் எடுக்கும் பொழுது தான் அது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ ஃபேன் கிளப் இதெல்லாம் பண்ணுறீங்க ஹாப்பி, பட் அதே சமயம் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பார்த்துங்க. இது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எங்கள் பசங்கன்னா அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ எங்கள் பசங்க வந்து அப்படிலாம் எதுவும் இதெல்லாம் பண்ணிட மாட்டாங்க. இப்போ ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை நான் சும்மா மட்டும் சொல்லலாமா, எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க நிறைய, எங்கள் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சும்மா சொல்லலை. உங்கள் பசங்க வந்து அப்படி தப்பாலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் 6 இயர்ஸாக ஹிப்ஹாப் தமிழா ஃபேன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்களா ஒரு இது பண்ணி இப்போ சின்ன பையனா கார்த்திங்க பாருங்க, இப்போவே சின்ன பையன், இப்போ எவ்வளோ சின்ன பையனாக இருந்தா பாருங்க. ஆனால் அந்த சின்ன வயசுலேயும் அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. அந்த எனக்கு வந்து அடிக்கடி என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோ அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜேபி இருக்கீங்களா? ஜேபி அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்களேன். இந்த பசங்க இத்தனை வருஷமாக
இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பிளே பண்ண முடியும்னா இங்க பிளே பண்ண முடியுமா? சூப்பர் பிடி சார் என்ன மூவிடா ட்ரைலர் இது வந்து எனக்கு அனுப்பி வச்சாங்க ஷோ போடணும்னு சொல்லி வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸோட வந்து பாத்தீங்களா இவங்க எப்படி அன்ஃபோர்ச்சுனேட்லி கேரளத்துல ரிலீஸ் இல்ல. பிடி சார் அந்த மூவி இவட கேரளத்துல ஒரு டிஸ்ட்ரிக்டோட கேட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃபேன்ஸ் ஒரு ரிலீஸ் கேரளத்துல இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸும் ஓகே சார். இந்த மாதிரி லைனாக ஒவ்வொருத்தரா வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து இன்வைட் பண்ணி எப்படி எப்படி ஸ்கெட்ச் பார்த்தீங்களா? ஸோ அண்ணா பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம் எங்களுக்கு ஒரு நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை பார்க்கணும்னாங்க. இது அவங்க இன்வைட் பண்ண வீடியோ. பட் இவங்க என்ன பண்ணாங்கிற வீடியோ பிளே பண்ணுங்களேன் ஜிபே. நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு, அது வருமா? அது இதில் பிளே பண்ணுங்களேன். ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த படத்துக்கு நான் நேரா வந்து அதை அக்னாலேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பேரண்ட்ஸ் இங்க இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. உங்க பசங்க சொசைட்டிக்கு எதாவது இம்பாக்ட்ஃபுல்லா ஃபேன்ஸ் கிளப் அது இது இருந்தாலும் சொசைட்டிக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து யாரும் பயப்படாதீங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ரோல் மாடலாக அவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தீஸ் பாய்ஸ். உங்களுடைய இந்த எஃபர்ட்டுக்கு வந்து உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் படத்துக்கு இந்த கட் அவுட் வச்சுட்டு அதில் டான்ஸ் ஆடிட்டு அப்படி இருந்தால் கூட எனக்கு ஹாப்பியாக இருக்காது. ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி சொசைட்டிக்காக ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால மட்டுமே ஐ எம் வெரி 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 ப்ரவுட் டு சே யூ ஆர் மை ஃபேன்ஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன்.